வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:1 நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். நம்முடைய ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? சோர்வு நனைகருக்குள்ள வந்துருச்சு இல்லையா? நம்ம ஜெபிக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், ஒரு நாள், ரெண்டு நாள் ஜெபிக்கிறோம், மூன்றாவது நாள் ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்து நமக்கு வந்து விட்டது என்றால் உடனே நம்முடைய ஜெபத்தில் நமக்கு சோர்வு வந்து விடுகிறது. சோர்வு வந்த உடனே அடுத்தது என்ன செஞ்சிடறோம்? ஜெபத்தை நிறுத்திடுறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட தெளிவாக கர்த்தர் பேசுகிற காரியம், நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதும்னா எப்பொழுதும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் ஜெபிக்கணும். எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கணும்னு உள்ளத்தில் ஒரு எண்ணம் உண்டாகிறதோ அப்பொழுதெல்லாம் ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் பலவிதமான சோர்வுகள் உங்களுக்கு வரலாம், ஆனால் சோர்வுகளை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து, சோர்ந்து போகிறவர்களுக்கு சத்துவத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் ஆண்டவர் அழகாய் சொல்லிவிட்டு ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு விதவை பெண், ஏழை பெண், அவளுக்கு ஒரு உதவி தேவைப்பட்ட பொழுது அவள் ஒரு நியாயாதிபதியை பார்த்து, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு நியாயம் செய்யுங்க என்று ஒவ்வொரு நாளும் போய் கேட்டுக்கொண்டே இருந்தாளாம். இவன் தேவனுக்கு பயப்படாத ஒரு நியாயாதிபதி, மனுஷருக்கும் பயப்படாத ஒரு மனுஷன். ஆனால் அவன் நினைக்கிறான், இந்த பெண் இடைவிடாமல் வந்து என்னை தொல்லப்படுத்துறதுனால கண்டிப்பாக நான் என்ன செய்ய வேண்டும், ஒரு நியாயம் செய்துதான் ஆக வேண்டும் என்று நினைத்து அவளுக்கு நியாயம் செய்தான் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு 7 வாசிக்க கேட்போமா? 7 தேவன் தம்மை நோக்கி, இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிறார், தம்மை நோக்கி, ஒரு சாதாரண ஒரு மனுஷனே தன்னை நோக்கி ஜபம் பண்ணும் பொழுது, விண்ணப்பம் பண்ணும் பொழுது, வேண்டி கொள்ளும் பொழுது அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்வானேயானால், தம்மை நோக்கி இரவும் பகலும் இடைவிடாமல் ஜபிக்கிற தம்மால் தெரிந்து கொண்ட பிள்ளைகளின் விஷயத்துல ஆண்டவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. இந்த ஜப பெருவிழாவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜபிக்கும்படி வந்திருக்கிறீங்க, ஜபித்து சோர்ந்து போய் வந்திருக்கலாம், இன்னும் ஜபிக்கணும், எப்படி ஜபிக்கணும் என்பதை கற்றுக்கொள்ள வந்திருக்கலாம். முதல் நாளில் கர்த்தர் நம்முடைய சோர்வுகளை மாற்றி போட்டு ஜபத்துக்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில நீங்க வந்திருக்கிறீங்களோ அது ஆண்டவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன அற்புதத்தை தேடி எதற்காக ஜபிக்கும்படி இங்க வந்திருக்கிறீங்க என்பது நம்முடைய பரம தகப்பனுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், நீங்கள் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜபம் பண்ண வேண்டும். ஆமென். சோர்ந்து போகக்கூடாது. இன்னைக்கு இந்த வருஷத்தின் முதல் நாட்களில் ஆண்டவரை நோக்கி ஒரு தீர்மானம் பண்ணிருங்க. ஆண்டவரே, நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமேன். எதில் சோர்ந்து போக மாட்டேன்? ஜபத்தில் சோர்ந்து போக மாட்டேன். நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்லுவார், சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்கள் ஜபம் பண்ணுங்கள்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? சோதனை வரும், ஆனால் சோதனை வந்தாலும் சோதனைகளை ஜெயிக்க பலன் கொடுப்பார். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இதில் பார்க்குறோம், இடைவிடாமல் இடைவிடாமல் நீங்கள் ஜெபிங்க, எப்பொழுதும் ஜெபிங்க அப்படின்னா எப்பொழுதும் ஜெபிப்பதற்கு என்ன வரும்? தடை வரும். ஆனால் தடைகளை மாற்றுகிறவர் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இங்கே சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது சோர்வு வரும், ஜெபிக்க விடாதபடி சோர்வு வரும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சோர்வுகளை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஆண்டவரிடத்திலே காத்து இந்த வேத வசனத்துக்காக உங்களுக்காக நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் இதை தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். சோர்ந்து போகாதபடிக்கு ஜபம் பண்ண வேண்டும். ஆமேன். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற நிறைய பேர் ஜபிக்கணும்னு வந்திருக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க, ஆனா நிறைய சோர்வுகள் உங்க உள்ளத்துல, சோர்வுகள் உன் இருதயத்துல, சோர்வுகள். முழங்கால் படியிட்டாலே சோர்வு, ஜபிக்கணும்னு நினைச்சாலே சோர்வு. ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏன் நான் ஜபிக்கணும்? ஜபம் பண்றதுனால என்ன லாபம் என்றெல்லாம் நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க. அநேகருடைய வாழ்க்கையில ஜபித்து என்ன பிரயோஜனம்? ஜபம் பண்ணாதவங்க கூட நல்லா இருக்காங்களே, சந்தோஷமா இருக்காங்களே. நான் எவ்வளோ ஜபம் பண்ணாலும் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது தானே நடக்குது, இதை விட நான் ஜபிக்காமலே இருக்கலாமே என்று ஜபத்துல சோர்ந்து போய் ஒரு கூட்டம் வந்திருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜபிக்கும் பொழுது இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த நாள்ல கர்த்தர் உங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுக்க அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். ஆமேன். சாத்தான் பல விதமான சோர்வுகளை கொண்டு வரும் பொழுது சாத்தானின் கிரியைகளை நீங்க அழித்து ஜபிக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே அப்ப சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்கன்னு சொல்றீங்களே அப்படி நீங்க நினைக்கும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கு சோர்வுகளை சாத்தான் எப்படி ஜபத்துல கொண்டு வருவான் என்பதை அறிந்து அவனுடைய தந்திரங்களை எதிர்த்து நாம் ஜபிக்க போகிறோம். ஆமேன். ஏசாயா 40 எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 40:27 வசனத்தை வாசிக்க கேட்போமா? யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். இங்க பார்க்கிறோம் யாக்கோபு, இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்ட யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு வருகிறது. என்ன சோர்வு? அவனுக்குள்ளே ஒரு எண்ணம், நான் ஜெபிக்கிறேன் ஆனால் என்னுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு மறைவா இருக்கிறதோ, என்னுடைய நியாயம் கர்த்தருக்கு எட்டாமல் போய்விட்டதோ, நான் கூப்பிட்டும் எனக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று சோர்ந்து போய் யாக்கோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எப்பொழுது சோர்வு வரும் தெரியுமா? ஜபத்துக்கு பதில் கிடைக்காத பொழுது, ஜபத்துக்கு பதில் தாமதமாகும் பொழுது, ஜபத்துக்கு கர்த்தர் அமைதியா இருப்பது போல, மௌனமா இருப்பது போல இருக்கும் பொழுது நமக்குள்ள என்ன வந்துடும்? சோர்வு வந்துடும் இல்லையா? அன்னைக்கு நிறைய பேர் அப்படிதானே வந்திருக்கிறீங்க. எவ்வளோ நாள் ஜோமணி, என்ன பிரயோஜனம்? நான் ஜோமணி ஜோமணி, எனக்கு பதிலே கிடைக்கல. உண்மையிலே ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறாரா? ஆண்டவர் என்னுடைய வழிகளை பார்க்கிறாரா? நான் எவ்வளோ நியாயத்துக்காக போராடுறேன், என் நியாயம் ஆண்டவருக்கு எட்டாமல் போயிட்டோ என்று சோர்ந்து போய் நீங்கள் கூட இங்கே வந்திருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்னைக்கு யாக்கோபு அப்படிதான் சோர்ந்து போனா. ஆனால் ஆண்டவர் இந்த சோர்வுகளை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் கடைசி பகுதியை வாசித்து பார்ப்போமா? 31 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுதுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கவில்லையே, என் வழிகள் எட்டாமல் போயிற்றே, இனி நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம் என்று யாக்கோபு சோர்ந்து போன பொழுதுதான் ஆண்டவர் அருமையாய் சொல்லுகிறார், இன்னும் காத்திரு. ஹல்லேலூயா. இன்னும் காத்திரு, இன்னும் காத்திரு, இன்னும் ஜபத்துல நீ காத்திரு. அப்படி காத்திருக்கும் பொழுது ஒரு புது பலனை கொடுப்பேன். ஆமென். அந்த புதிய பலனோடு கூட நீங்கள் ஜபிக்கும் பொழுது நீங்க எவ்வளவு ஜபம் பண்ணினாலும் எவ்வளவு நடந்தாலும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இன்னும் கொஞ்சம் கர்த்தருக்கு காத்திருங்க,
இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே, என்ன இன்னும் ஜெபிப்பேன், இன்னும் உம்முடைய சமூகத்திலே காத்திருப்பேன் என்று கர்த்தருடைய சமூகத்திலே நீங்க காத்திருக்கும் பொழுது இந்த சோர்வின் ஆவிகளை கர்த்தர் அவ்வளவு ஆவிகளையும் வெளியே துரத்தி கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுப்பார். ஆமென். ஒரு நாளும் சொல்லாதீங்க எனக்கு கர்த்தர் பதில் கொடுக்கவில்லைன்னு சொல்லாதீங்க, கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார். ஆமென். விசுவாச வார்த்தைகளை தான் பேசணும், கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார். ஒருவேளை இன்னைக்கு நான் அந்த பதிலை பார்க்கல, ஆனா கண்டிப்பா எனக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு எனக்கு வழி மறைவா இருக்கு, இந்த கண்களுக்கு கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தது தெரியவில்லை, ஆனால் ஒரு நாள் வரும் கர்த்தர் செய்ததை என் சொந்த கண்கள் காணும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பதில் கிடைக்கல என்று நினைக்கும் பொழுது நீங்க சோர்ந்து போக கூடாது, இன்னும் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். ஆமென். பவுலுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2 கொரிந்தியர் 12 பவுல் ஜெபிக்கிறார். எத்தனை முறை ஜெபித்தார் சொல்லுங்க பார்க்கலாம். 3 முறை ஜெபித்தார். ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீக்கி போடுங்க, எடுத்து போடுங்க ஆண்டவரே. எனக்கு என்னை பலவீனப்படுத்துகிற ஒரு முள் என் சரீரத்துல இருக்குது, நான் ஓட முடியல, ஊழியத்துக்கு போக முடியல, எனக்கு பலவீனப்படுத்துகிறது என்று அதிகமாக 3 முறை ஜெபிக்கிறார். ஆனா ஆண்டவர் அந்த முள்ள எடுத்து போட்டாரா? எடுத்து போட்டாரா? இல்ல, எடுத்து போடல. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், கவலைப்படாத, பலவீனமா இருக்கிறது என்று கவலைப்படாத, உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஜபத்துக்கு பதில் வரலையே நினைக்காதீங்க, அதுவே ஒரு பதில் தான். ஆமே. ஹாலேலூயா. ஆண்டவருடைய கிருபை நம்மள அளவில்லாமல் ஊற்றுகிறார். அந்த பிரச்சனையை தாங்கி கொள்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். பலவீனங்களை பலமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய சரீரத்தில் கூட அநேக நேரங்களில் எப்பொழுதுமே சோர்ந்து போய் பலவீனத்தோடு கூட கர்த்தருக்கு ஊழியம் செய்யத்தானே வந்திருக்கிறோம், ஏன் இந்த பலவீனம், என்னுடைய தொண்டையில் பேச முடியலையே. ஆண்டவரிடத்தில் அதிகமாக போராடி போராடி கேட்பேன், ஆண்டவரே இந்த தொண்டை நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் நான் ஊழியம் செய்யலாமே, இன்னும் ஊழியம் செய்யலாமே. ஆனால் இதுவரைக்கும் எனக்கு என்ன வரல, பதில் கிடைக்கல. ஆனால் ஒன்று நம்புகிறேன், இந்த பலவீனத்திலும் கர்த்தருடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த கிருபை தருவார். ஹல்லேலூயா. இந்த பலவீனத்திலும் கர்த்தர் என்னை பலப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு நீங்க சோர்ந்து போகாதீங்க, கிடைத்ததை வைத்து சந்தோஷப்பட நீங்க பழகி கொள்ளும் பொழுது இந்த சோர்வு உங்களை விட்டு போயிடும். ஆமேன். ஜபத்தை கேட்கல கேட்கல கேட்கல, எனக்கு அற்புதம் செய்யல 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 அப்படி சொல்லிட்டே போனீங்கன்னா ஒரு பக்கம் சோர்வு உள்ள வரும், அடுத்தது உங்க சரீரம் பலவீனம் ஆயிரும். சோர்வு வந்தாலே கூடவே வர்றது யாரு? பலவீனத்தின் ஆவி. அப்ப இன்றைக்கு நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் அற்புதம் செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி நான் ஜெபம் பண்ணுவேன். ஆமே. ஹல்லேலூயா. எனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை வைத்து நான் கர்த்தருக்காக வாழ்வேன், கர்த்தர் என்னை நடத்துவார், என்னை வழி நடத்துவார். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமேன். முள்ள எடுத்து போடல ஆண்டவர், ஆனா அதை தாங்கி கொள்ள கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஆமேன். உடைய ஜப வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் நீங்க கேட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கலாம், ஆனா கர்த்தர் அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வேறு ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பார், வேறு ஒரு பலனை கர்த்தர் கொடுத்திருப்பார். அதற்கு நீங்க நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது உங்களை அறியாத ஒரு தேவ பலன் உங்களுக்குள்ளே நிரப்பும். ஆமே. நீ இன்னும் காத்திருக்கணும், இன்னும் ஜபிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய ஆண்டவர் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததாக எப்பொழுது இந்த சோர்வு நமக்குள்ளே வரும், இந்த சோர்வு வந்து நம்மை ஜெபிக்க விடாதபடி தடை பண்ணும் என்று சொல்லி பார்த்தோமே. ஆனால் ஆதியாகமம் 15:2 வாசிப்போம். ஆதியாகமம் 15:2. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து
நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தான். சொல்லிவிட்டு 15 அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு மகா பெரிய கேடகமா இருக்கிறேன் என்று சொன்னும் பொழுது ஆபிரகாம் கேட்கிற, ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? ஆண்டவரே, இவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, உள்ளத உள்ளபடி சொல்லி ஜெபிக்கிறார். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார் 5 அவனை வெளியே அழைத்து கொண்டு போய், அந்த வசனத்தை வாசிப்போமா? 5 அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்றார். அடுத்த வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆண்டவரிடத்துல ஜெபித்த பொழுது ஆபிரகாமுக்கு உடனே ஆண்டவர் பதில் சொல்லிவிட்டார். என்ன சொல்லுகிறார்? இந்த நட்சத்திரங்களை போல உன்னுடைய பிள்ளைகள் பெருகும். ஆமென். இந்த நட்சத்திரத்தை நீ எண்ண முடியாது, அவ்வளவாய் உன்னுடைய சந்ததி பெருகும் என்று சொன்ன உடனே இவருக்குள்ளே விசுவாசம் பெருகிவிட்டது. ஆமென். விசுவாசம் பெருகும் பொழுது அந்த சோர்வு இருக்கவே இருக்காது, அவ்வளோ சந்தோஷம் இவருக்குள்ளே. எனக்கு பிள்ளையை தரப்போகிறார், என் சந்ததியை பெருக பண்ண போகிறார் என்று பயங்கர உற்சாகம், பயங்கர சந்தோஷம். ஆனால் நாட்கள் போக 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 சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இவருக்குள்ளே ஒரு சோர்வு வந்து விடுகிறது. அதுதான் 17 நம்ம பார்க்கிறோம். 17 வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 பிள்ளை பிறக்குமோ, 90 சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு, அடுத்த வசனம், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர் என்று ஜெபித்த பொழுது, கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுத்த பொழுது விசுவாசம் பெருகியது. ஆனா அதுக்கப்புறம் நாட்கள் செல்ல செல்ல சூழ்நிலையே பார்க்கிறார் ஆபிரகாம். எனக்கு 100 சாராளுக்கு 90 இனிமே எப்படி பிள்ளை பிறக்கும் என்று உள்ளத்துல அவிசுவாசத்தை சாத்தான் விதைக்கிறான். இந்த அவிசுவாசம் வந்த உடனே ஆபிரகாமுக்குள்ளே ஒரு சோர்வு வந்து விடுகிறது. உடனே அவருடைய ஜபமே மாறி போச்சு. எப்படி மாறி போச்சு? இஸ்மவேல் பிழைப்பானாக, நீங்க தான் எனக்கு ஆகாரம் மூலமா ஒரு பிள்ளை கொடுத்திருக்கிறீரே, அவன் பிழைக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், சாராள் மூலமாய் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன். ஆனா இவன் சொல்லுகிறான், நான் 100 சூழ்நிலையே சரியில்லை, எனக்கு விசுவாசமோ உங்களுடைய கண்கள்ல அவனுக்கு தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்குள்ளே விசுவாசம் பெருகும் போது ஜபத்துல நல்லா போயிட்டு இருப்போம் இல்லையா? அந்த விசுவாசம் குறைந்து சந்தேகம் அல்லது அவிசுவாசம் உள்ளே வரும் பொழுது நம்மால ஜெபிக்க முடியாதபடி ஒரு சோர்வை சாத்தான் உள்ள கொண்டு வந்து விடுவான். அதுக்குதான் சந்தேகத்தை கொண்டு வருகிறான், அதற்கு தான் அவிசுவாசத்தை கொண்டு வருகிறான். அந்த அவிசுவாசம் எப்ப வரும்? சூழ்நிலைய பார்த்தாலே வந்துடும். இன்னைக்கு நம்முடைய இருக்கிற சூழ்நிலைய பாருங்களேன், நமக்கு ஒரு 10,000 கடன் இருக்கு. இன்னைக்கு சூழ்நிலை என்ன இருக்கு? 1,000 வழி இல்லைன்னா 10,000 கடன் அடைப்பதற்கு நமக்கு தைரியம் இருக்குமா, விசுவாசம் இருக்குமா? இருக்காதா? இருக்காது. 2 ஜோமணி பார்ப்போம், ஒன்றும் இல்லைன்னா 3rd என்ன செஞ்சிருவோம்? சரி அப்பா, ஏசப்பா ஏதாவது செய்யுங்க உங்கள் சித்தத்துக்கு, என்னை ஜபமே மாறிடும். ஆரம்பத்தில் விசுவாசம் இருக்கும் பொழுது இருக்கிற ஜபம் பார்த்தீங்கன்னா, கையை ஆட்டி ஆண்டவரை அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக ஜோம் பண்ணுவோம். ஆனால் இந்த சந்தேகம் சூழ்நிலையை பார்த்து அவிசுவாசம் எல்லாம் உள்ளே வந்துருச்சுன்னா ஜபமே மாறி போயிடும். பரவாயில்ல, முன்ன மாதிரிலாம் நான் ரொம்ப ஜெபிக்கிறது இல்லை, முன்ன மாதிரிலாம் ப்ரேயர் சென்டரில் போய் எங்கள் ஜப அறையில் போய் அதிகமாக ஜெபிக்கிறது இல்லை, ஏதோ ஆண்டவரும் நானும் அவ்வளவுதான், பேச்சே மாறிடும். இது சாத்தானுடைய தந்திரம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அதுக்கப்புறமும் ஆண்டவர் இந்த ஆபிரகாமை தட்டி எழுப்பி, உனக்கு பிள்ளையை தருவேன், சாராள் மூலமாய் நிச்சயமாய் தருவேன் என்று சொல்லி விசுவாசத்தை கத்த தட்டி எழுப்பினார். ஆமே ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு சந்தேகத்தோடு கூட அவிசுவாசத்தோடு கூட என் வாழ்க்கையில இனி அற்புதம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை,
இனி ஜபத்தை நிறுத்த வேண்டியதுதான் என்கிற எண்ணத்தோடு நீங்க வந்திருப்பீர்களே. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், உங்க விசுவாசத்தை கர்த்தர் இன்றைக்கு தட்டி எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும். ஆமென். சூழ்நிலைகள் மோசமாய் இருக்கலாம், ஆனா கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் மறைந்து போகவே போகாது. ஹல்லேலூயா. மாறவே மாறாது. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் லூக்கா 18 அதிகாரத்துல அந்த 8 வசனத்தை திரும்ப ஒரு முறை வாசிப்போமா? லூக்கா 18:8. சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வைப்பதற்கு விசுவாசம் மிக மிக முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா விசுவாசம் குறையும் பொழுது நமக்குள்ளே சோர்வு வந்துவிடும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், ஆண்டவரே நான் இன்னும் ஜெபிக்கணும், எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, எனக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுங்க. என் சூழ்நிலை மோசமான ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், ஆனா கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் இந்த சோர்வை, இந்த அவ்விசுவாசத்தின் மூலமாக சாத்தா உங்களுக்குள்ள ஜபத்துல சோர்வை கொண்டு வந்திருந்தால், இன்றைக்கு ஒரு விசுவாசத்தின் ஆவியினால கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க, ஏனென்றால் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். ஆமென். அவர் ஜபத்தை கேட்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? யாரோ ஒருத்தர்ல போய் நம்ம ஜபிக்கல, ஜபத்தை கேட்கிறவர்கிட்ட போய் ஜபிக்கிறோம், ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர்கிட்ட போய் ஜபிக்கிறோம். ஆமென். நீங்க உங்க அற்புதத்துக்காக எவ்வளவு நாள் காத்திருக்கிறீங்கன்னு அது முக்கியம் கிடையாது, ஆனா இன்றைக்கு நீங்க ஜபிக்க போறீங்க, விசுவாசத்தோடு ஜபிக்க போறீங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 19 4 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 19:4. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். இதுல பார்க்கிறோம் எலியாவை குறித்து. இந்த எலியாவுக்குள்ளே ஒரு சோர்வு வந்து விட்டது. என்ன சோர்வு? இவ்வளவு நாள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? எலியா அப்படின்னாலே என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? அக்னி தான் ஞாபகம் வரும் இல்ல? எலியா அப்படின்னா என்ன ஞாபகம் வரும்? இன்னொன்னு, ஜபம் இல்லையா? ஜபம். யாக்கோபுல கூட சொல்லப்பட்டது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் கருத்தாய் ஜபம் பண்ணினான். எப்படி ஜபம் பண்ண? அவருடைய வாழ்க்கை ஜபம் தான். அவர் சொல்லுகிறார், தன்னை குறித்து சொல்லும் பொழுது, கர்த்தராய தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். அப்ப எப்ப பார்த்தாலும் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஜபிக்கிற ஒரு மனிதன், தேவனுக்கு முன்பாகவே நின்று கொண்டிருக்கிற ஒரு மனிதன், ஜெபிக்கிற மனிதன். அவர் சொல்லுகிறார், நான் ஜபம் பண்ணாதான் மழை வரும், நான் ஜபம் பண்ணாதான் மழை நிற்கும், மழை வரும். எவ்வளோ பெரிய விசுவாசம் அவருக்குள்ள! ஒரு ஜப ஆவி இருக்கா இல்லையா? இன்னைக்கு கூட நம்ம ஆராதிக்கும் பொழுது ஜபம் பண்ணோம் இல்லையா? என்னை கேட்டருளும் ஆண்டவரே என்று ஜெபித்த உடனே கர்த்தர் வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணினார். இவருடைய ஜப வாழ்க்கை பயங்கரமான ஒரு ஜப வாழ்க்கை. நம்மெல்லாம் பார்த்தா அதில் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவ்வளோ பெரிய தேவ மனிதன், அவ்வளவாய் ஜபித்த அந்த தேவ மனிதனையே சாத்தா சோர்வுக்குள்ளே கொண்டு வந்துட்டான்னா நம்மெல்லாம் எம்மாத்திரம் இல்லையா? ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்குள்ளே ஒரு சோர்வு வந்து விட்டது. எப்பொழுது சோர்வு வந்தது தெரியுமா? மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது. ஆமென். தேவனுக்கு முன்பாக நிற்கிற வரைக்கும் சோர்வு இல்லை. ஜபம் பண்ணிட்டே இருக்கிறாரு, ஜபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் திடீரென்று அவர் காதுகளில் ஒரு சத்தம் கேட்கிறது, இந்த யேசபேல் உம்மை கொன்று போடும்படி அவள் திட்டம் தீட்டி இருக்கிறாள் என்கிற வார்த்தை கேட்ட உடனே அவருக்குள்ள என்ன வந்துருச்சு? சோர்வு வந்துருச்சு. என்ன சோர்வு வந்துச்சு? போதும் ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்ந்தது போதும், எவ்வளோ ஜோம் பண்ணேன்,
எவ்வளோ காரியங்களை செஞ்சேன், ஜவுமணி ஜவுமணி எவ்வளோ காரியங்களெல்லாம் செஞ்சிச்சேன், ஆனா இந்த பெண் என்னை கொலை செய்ய போகிறாளே, இந்த பெண் எனக்கு விரோதமாக வர்றாளே, போதும். இப்போ அவருடைய ஜபம் எப்படி மாறிடுச்சு, என்னையே எடுத்துக்கோங்க என்னையே எடுத்துக்கோங்க. அவர் நினச்சிருந்தா எப்படி ஜபிச்சிருக்கலாம், ஆண்டவரே எசபேல என்ன செஞ்சிருங்க, தூக்கிடுங்க தூக்கிடுங்க சொல்லியிருக்கலாமா இல்லையா, சொல்லியிருக்கலாம். ஆனால் இவளுக்குள்ளே இவருக்குள்ளே அப்படிப்பட்ட அவ்வளோ விசுவாசம் உள்ள ஜபம் செய்தவர் கூட ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது அவரை சோர்வுக்குள்ளாகி விட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஜெபிக்கும்போது அற்புதம் நடக்கலைன்னா வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, ஜோமண்ணியே என்ன பிரயோஜனம், ஜபத்துக்கு போறியே என்ன பிரயோஜனம், ஜப மன்றாட்டு மையத்துக்கு போறியே என்ன பிரயோஜனம் கேட்குறாங்களா இல்லையா. எவ்வளோ பேர் கேட்குறாங்க, எங்கே உனக்கு அற்புதம் நடந்துச்சு, எங்கே அற்புதம் நடந்துச்சு. இந்த வார்த்தைகள் நம்முடைய காதுகளில் சாத்தான் கேட்க வைத்து நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம கேட்கிற வார்த்தைகள் ரொம்ப 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 முக்கியம். ஆமென். அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்டால் என்ன பெருகும், அவிசுவாசம் பெருகும். இப்படி பயமுறுத்துகிற வார்த்தைகளை கேட்டால் சோர்வு நமக்குள்ளே பெருகிவிடும். இந்த ஒரு பெண்ணுடைய வார்த்தையினால இவருடைய ஜபத்துக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கடைசியாக ஒரு சோர்வான ஜபத்தை பண்ணிட்டார். இதோடு அவ்வளோதான், என்னை எடுத்துக்கோங்க, இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், ஜபிக்கவே மாட்டேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம். என்னை சோர்வடைய பண்ணுகிற வார்த்தையினால் குடும்பத்தினர் வேதனைப்படுத்துகிறாங்க, மற்றவங்க வேதனைப்படுத்துகிறாங்க, என் கூட வேலை பார்க்குறவங்க வேதனைப்படுத்துகிறாங்க, என்னுடைய சபையில் இருக்கிறவங்க வேதனைப்படுத்துகிறாங்க, என் பக்கத்து தெருவில் இருக்கவங்க என்னை வேதனைப்படுத்துகிறாங்க. இனிமேல் நான் ஜபமே பண்ண மாட்டேன், இனிமேல் ஜப கூட்டங்களுக்கு கூட நான் வரமாட்டேன் என்று சோர்ந்து போய் உங்களில் யாராவது நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அன்றைக்கு எலியாவை தட்டி எழுப்பின தேவன் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தட்டி எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. மற்ற இந்த லூக்கா 18 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குருடன் ஆண்டவர் அந்த வழியாய் போகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். தெரியும்ல அந்த சம்பவம். உடனே கூட இருக்கிறவங்க என்ன சொன்னாங்களாம், பேசாமல் இரு, அமைதியா இரு, அவர் பெரிய தெய்வம் போயிட்டு இருக்காரு, ஒரு தாவீதின் குமாரன் போயிட்டு இருக்காரு, நீ யாரு ஒரு குருடன், நீ எதுக்கு சத்தம் போடுற, அமைதியா இரு என்று அவனை அதட்டினாங்க. ஆனா இந்த குருடன் செய்தது என்ன தெரியுமா, முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆமென் ஹல்லேலூயா. அவங்க அதட்டினாங்க, அந்த வார்த்தைய காதுல வாங்கின மாதிரியே இல்ல, திரும்பவும் கூப்பிட ஆரம்பித்தார், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆமென். ஆனா அவ்வளோ பெரிய எலியா, அவ்வளோ பெரிய தீர்க்க தரிசி, அந்த பெண்ணுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே அமைதியாய் எல்லாத்தையும் மூடி வச்சிட்டார். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷருடைய வார்த்தைகள் உங்களை சோர்வுக்குள்ளாக்கி இருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம், இதுக்கு மேல நம்ம ஜெபிக்கவே கூடாது என்கிற எண்ணத்துக்குள்ள சாத்தான் கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இப்பதான் நீங்க என்ன செய்யணும், அதிகமாய் கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக கூப்பிடணும், இன்னும் நான் ஜெபிக்கணும், இன்னும் நான் ஜெபிக்கணும். மனுஷர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்று கூப்பிடும் பொழுது கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த எலியா அப்படியே சோர்ந்து போன பொழுது எலியாவை ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரா, கை விட்டுட்டாரா, இல்லை, எலியா ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு தேவை எலியாவின் ஜெபம். ஆமேன். எலியாவின் ஜெபம், எலியா ஜெபிக்கணும், ஆண்டவர் விரும்புகிறதே அதுதான், என் பிள்ளைகள் ஜெபிக்கணும், என் பிள்ளைகள் ஜெபிக்கணும், என்னை நோக்கி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவனுடைய சோர்வில் இருந்து அவனை எழுப்பினார். அதன் பிறகு ஆண்டவர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற ஊழியம், தீர்க்க தரிசிகளை அபிஷேகம் பண்ணுகிற ஊழியம், எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க,
ஜெபத்துல சோர்ந்து போயிடாதீங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாம நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருங்க. இன்னும் கூப்பிடுங்க, இன்னும் கூப்பிடுங்க. யார் என்ன சொன்னா எனக்கு என்ன கவலை? கணவன் என்ன சொல்லலாம், மனைவி ஏதாவது சொல்லலாம், பிள்ளைகள் நம்மளை நிந்தையாய் பார்க்கலாம், அவமானமா பார்க்கலாம். ஆனா நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நான் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் இன்னும் அதிகமாய் கூப்பிடுவேன், இன்னும் அதிகமாய் கூப்பிடுவேன். எனக்கு அற்புதம் கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது ராஜா சொல்லுகிறார், இதோ வேலைக்காரரின் கைகள், கண்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷருடைய பேச்சை குறித்து நீங்க கவலையே படாதீங்க. இன்னைக்கு ஒன்னு பேசுவாங்க, நாளைக்கு இன்னொன்று பேசுவாங்க. இன்னைக்கு இன்னும் உங்களை பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்க, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாங்க, பின்னாடியே போய் என்ன சொல்லுவாங்க, இவங்களோட ஒரே பெரிய தொல்லைன்னு சொல்லுவாங்க. ஆகவே மனுஷரை பத்தி யோசிக்காதீங்க, கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புகிற தேவன். ஆமென், உங்களை உங்களுடைய ஜபத்தை எதிர்பார்க்கிற தேவன். நீங்க ஜபிக்கணும்னு விரும்புகிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய ஜபத்தின் மூலமாய் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சாத்தான் தான் இப்படிப்பட்ட சோர்வுகளை கொண்டு வருவான். இவங்க ஜபித்தா என்ன நடந்துரும், பெரிய அற்புதம் நடந்துரும், பெரிய காரியம் நடந்துரும். இவங்க தேசத்துக்காக ஜபிச்சுட்டா அவ்வளவுதான், என்ன நடந்துரும், தேசமே மாறிடும். அதனாலதான் இப்படிப்பட்ட சோர்வுகளை சாத்தான் கொண்டு வருவான். ஆனால் அந்த சோர்வுகளை எல்லாம் நீ தூர தூக்கி வச்சுட்டு, மனுஷருடைய வார்த்தைகளை தூக்கி போட்டுட்டு, இன்னும் நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஜெபிக்க கிருபை கொடுங்கப்பா, ஜெபிக்க கிருபை கொடுங்கப்பான்னு கேட்கும் பொழுது ஒரு ஜெப ஆவியினால ஆண்டவர் உங்களை நிரப்புவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 24:10 வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து வரும் பொழுது திடீரென்று நம்ம ஜபம் பண்ணிட்டே இருப்போம், நம்முடைய ஜப வாழ்க்கை சீராய் போய்கொண்டே இருக்கும். திடீரென்று சொல்லி நம்முடைய குடும்பத்துல நெருக்கமோ அல்லது போராட்டமோ ஒரு ஆபத்தோ வந்துவிட்டால் உடனே என்ன நடக்கிறது, நம்முடைய உள்ளம் சோர்ந்து போய் விடுகிறது, நம்முடைய இருதயம் சோர்ந்து போய் விடுகிறது, ஜபம் பண்ணவே முடியவில்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட நேரத்துல தான் சங்கீதம் 50:15 நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா, எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் அந்த வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்து. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபத்துகள் நெருக்கங்களை சாத்தான் கொண்டு வந்து நம்மை ஜெபிக்க விடாதபடி அவன் சோர்வை கொண்டு வந்து விடுவான். எவ்வளோ ஜோமன்னாலும் இவ்வளோ பிரச்சனை வந்துட்டே இருக்குத, என்னால் ஜெபிக்க முடியலையே, இவ்வளோ பலவீனம் வந்து விடுகிறதே, ஊழியத்தில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, பண பிரச்சனை, எங்கே போகிறது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை சாத்தான் நெருக்கத்தை கொண்டு வந்து உங்களை ஜெபிக்க விடாதபடி தடுக்க பார்ப்பான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்துல தான் நீங்க என்ன செய்யணும், கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆமென், ஜெபத்தை நிறுத்தவே கூடாது. ஆபத்து வரும் பொழுது, நெருக்கம் வரும் பொழுது நீங்க ஜெபத்தை நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்காமல் போயிடும். ஆனா ஜெபத்தை நீங்க கூட்டினா, ஜெபிக்க ஆரம்பித்தா, இன்னும் ஜெபிக்க ஆரம்பித்தீங்கன்னா கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா, நிச்சயமாக கர்த்தர் விடுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 2:14 நம்ம எல்லாருக்கும் தெரியும். 9 ஆசா ராஜாவுக்கு விரோதமாக, 2:14 எடுத்துக்கொள்ளுங்கள். ஆசா ராஜாவுக்கு விரோதமாக எத்தியோப்பிய ராஜாவாகிய சேரா 10,00,000 ஆட்களோடு கூட வந்தானாம். ஒரு பெரிய நெருக்கம், யாருக்கு, ஒரு பெரிய ராஜாவுக்கு ஒரு பெரிய நெருக்கம் வந்த பொழுது அவன் சோர்ந்து போகவில்லை,
அவன் செய்த காரியம் 11 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். பாருங்க, இந்த ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நெருக்கம் வந்தது. சத்துருக்கள் சுற்றி வந்தார்கள். இவனை விட அதிகமான ஜனங்கள் வந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ராஜா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. நெருக்கத்தில் அவன் சோர்ந்து போகல. எனக்கு சுற்றிலும் எதிரிகள் வந்து விட்டார்களே என்று அவன் நொறுங்கி போகவில்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவரே நீர் எழுந்தருளும், எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். ஆமே. அதை தான் 13 வசனத்தில் பார்க்கிறோம். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆசா அன்னைக்கு ஜெபிக்காமல் சோர்ந்து போய் படுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? அடிமைகளாய் போயிருப்பாங்க இல்லையா? ஆனால் அந்த ஆசா ராஜா சோர்ந்து போகாமல், ஆபத்து நேரத்தில் சோர்ந்து போகாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதுனால கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நொறுங்கி போனார்கள். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக பலவிதமான தந்திரமாய் பிசாசு பிரச்சனைகளை கொண்டு வரலாம். உங்களை சோர்வடைய செய்கிற பலவிதமான போராட்டங்களை, நெருக்கங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா நீங்க சோர்ந்து போகாதீங்க. இந்த ஆபத்து வருகிற நேரத்துல சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. இன்னும் கொஞ்சம் கூப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தாவே, நீங்க எழுந்தருளும் ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செய்யும்படி, எங்களுக்கு இறங்கும்படி நீர் எழுந்தருளுவீராக என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்? உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் நொறுங்கி போகும். ஆமென். ஜபத்துக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. ஜபத்துக்கு அவ்வளவு பலன் இருக்கிறது. ஆமென். உங்களுடைய ஜபம் சாதாரணமானது கிடையாது. நீங்க சாதாரணமானவர்களா இருக்கலாம், ஆனா உங்களுடைய ஜபம் சாதாரணமானது கிடையாது. ஆமென். நீங்க ஜபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். சத்துரு நொறுங்கி போகும்படி செய்வார். ஆமென். உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு ஆயுதங்கள் வந்தாலும் அந்த ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். இதே ஆசா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பலவீனம் வந்த பொழுது அந்த ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கலை. கர்த்தரை நோக்கி பார்க்கலை. கர்த்தரை நோக்கி பார்க்கலை. அவன் பரிகாரிகளை தேடினான். அதனால் அவன் நோவு அதிகமாகி மரித்து போனான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காலத்தில் கர்த்தரை நம்ம நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்தார். செய்தாரா இல்லையா? செய்தார். ஆனா இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு ஆண்டவரை தேடாம அமைதியா நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தால் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அன்றைக்கு அற்புதம் செய்த தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். அந்த பிரச்சனையில் அற்புதம் செய்த தேவன் இந்த பிரச்சனையில செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க ஆண்டவரை தேடுங்க. பதில் கிடைக்கிற வரைக்கும் கர்த்தரை தேடுங்க. விடாதீங்க. கர்த்தர் கண்டிப்பா ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். நம்முடைய சகோதரர் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, எசேக்கியா ராஜா ஏசாயா தீர்க்க தரிசியும் அவங்களை நோக்கி சனகரிப் வந்த பொழுது பிரார்த்தித்து கர்த்தரை நோக்கி அபயமிட்டான். ஆமேன். அபயமிடுதல்னா என்ன அர்த்தம்? சத்தமிட்டு கூப்பிடுதல். சத்தமிட்டு கூப்பிட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. சனகரி வந்த பொழுது எசேக்கியா ராஜா பிரார்த்தனை செய்து அபயமிட்டான். ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்க. இந்த சனகரிப்பை பாருங்க. அவன் பேசுகிற வார்த்தைகளை கேளுங்க என்று அபயமிட்டான். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். ஆமென்.
ஹாலேலூயா. அந்த தூதன் 180,000 பேரை அழித்து போட்டார். ஆமென். உங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்க செய்கிற ஜெபம் பலன் உள்ளது. ஆமென். நீங்க ஆண்டவரை நோக்கி அபயமிட்டால் கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி அற்புதங்களை செய்வார், உங்களுக்காக தூதனை அனுப்புவார், உங்க வீட்டில் இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அடிக்கடி பிரச்சனை, அடிக்கடி போராட்டம், ஜெபிக்கவே முடியல அப்படி நீங்க இன்னைக்கு வந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு ஜெப ஆவியை ஊற்ற போகிறார். ஆமேன். எல்லா சோர்வுகளை கர்த்தர் மாற்றி போட்டு உங்களுக்கு சத்துவத்தை கொடுக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஆமேன். நீங்க ஜபத்துல சோர்ந்து போய் வந்துட்டீங்களா? ஜபத்துல சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? மனுஷனுடைய பேச்சினால, சூழ்நிலையினால, அவிசுவாசம் உள்ள வந்ததுனால, பயம் உள்ள வந்ததினால, மனுஷனுடைய வார்த்தையினால, ஆபத்து காலம் நெருக்கம் வந்ததினால நீங்க சோர்ந்து போய் நீங்க இங்க வந்திருக்கலாம். ஜபத்தையே நிறுத்திட்டேன், ஆனா இந்த ஜப பெருவிழாவுக்கு போய் பார்க்கலாமே என்று நீங்க வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்க போகிறார். இந்த சோர்வுகளை எல்லாம் தகர்த்து எரிய போகிறார். சோர்வுகளை கொண்டு வருகிற சத்ருவின் கிரியைகளை ஆண்டவர் அழித்து போட போகிறார். எப்படி அன்றைக்கு எலியாவுக்கு போஜனத்தை கொடுத்து தட்டி எழுப்பினாரோ அதே போல இன்றைக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை தைரியப்படுத்தி இருக்கிறார். இனி நீங்கள் சோர்ந்து போக கூடாது, ஜபத்தை விடக்கூடாது. ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஒரு ஜெப அக்னியை ஊற்ற போகிறார். எலியாவின் மேல ஊற்றப்பட்ட அதே அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்க போகிறது. நீங்க ஜெபிக்க போறீங்க, நீங்க ஜெபிக்க போறீங்க. நீங்க ஜெபிப்பதினால தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல், உங்கள் குடும்பத்துல ஒரு பெரிய எழுப்புதல், சத்ருவின் சேனை நொறுங்கி போக போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, சோர்வுகளை கொண்டு வந்து பதில் கிடைக்காததுனால என்னை வேதனைப்படுத்தி சோர்வுக்குள்ளாக்கி விட்டான், ஆனா இனி பதில் வருதோ இல்லையோ ஆண்டவரே உம்மை நோக்கி நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன், உம்மை நோக்கி நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்கிற பதிலை, ஆண்டவரே ஒருவேளை அது நோ என்று இருக்கலாம், அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவத்தை தருவீராங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, நீர் என்ன செய்தாலும், என் வாழ்க்கையில நீர் என்ன செய்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை அறிந்து கொண்டு நாங்கள் ஜெபத்துல முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா, சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அவிசுவாசம் எங்களுக்குள் வந்து விடுகிறது. அன்னைக்கு பேதுரு கடல்ல நடந்தான், கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது கடலின் மேல் நடந்தான், ஆனால் அந்த அலைகளை பார்த்த பொழுது அவன் கடலிலே மூழ்கி விட்டான். இன்னைக்கு ஆண்டவரே பார்த்து சொல்ல போற, அப்பா எங்களுடைய குடும்ப பிரச்சனை, எங்களுடைய பொருளாதார நிலைமை, எங்களுடைய ஊழியத்தின் காரியங்கள் எங்களை சோர்வுக்குள்ளாக்கி ஜெபிக்க விடுறதே இல்லப்பா. ஆனா இன்றைக்கு ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகட்டும், ஒரு விசுவாசத்தின் ஆவி எங்களுக்குள்ள இறங்கட்டும், சந்தேகத்தின் ஆவி, அவிசுவாசத்தின் ஆவி வெளியே போய் என்று கட்டளை கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே, இப்பொழுதே அவிசுவாசத்தின் ஆவி வெளியேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு விசுவாசத்தை தட்டி எழுப்புவீராக, உடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை தருவீராக, விசுவாசத்தோடு ஜெபிக்க கிருபை கொடுப்பீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் இந்த இடத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படி அவர் வந்திருக்கிறார். சோர்வுகளை கொண்டு போய் வந்து சாத்தான் நம்மளை முட்டைக்கு போட்டு இருக்கிறான். இனி அவன் நம்மை முட்டக்க முடியாது, இனி நம்மை முட்டக்க முடியாது. நான் இனி ஜெபிப்பேன், நான் இனி ஜெபிப்பேன், நான் ஜெபிப்பேன், நான் எழுப்புவேன். தேசத்துக்காக ஜெபிப்பேன், பட்டணத்துக்காக ஜெபிப்பேன், குடும்பத்துக்காக ஜெபிப்பேன். ஒவ்வொருவரோடும் கூட
ஆண்டவர் தனித்தனியாய் பேசிக் கொண்டிருக்கிறார், தனித்தனியாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நெருக்கத்தினால, ஆபத்து காலம் வந்ததினால ஆண்டவரை கூப்பிட மறந்துச்சீங்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுவிக்க ஆவலா இருக்கிறார், உங்களை விடுவிக்க ஆவலா இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னாரே, உங்களை விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். மனுஷருடைய வார்த்தைகள் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறது அல்லவா? கர்த்தர் காயத்தின் காயம் கட்டுகிற ஆண்டவர், காயம் கட்டுகிற அபிஷேகம் இப்பொழுது உங்களை இருதயத்துக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே, எனக்கு விரோதமா பேசிட்டாங்களே, என்னை வேதனைப்படுத்திட்டாங்களே, இனி நான் எப்படி ஜெபிப்பது என்று வேதனையோடு வந்திருக்கிறீங்களே, உங்கள் இருதயத்தை கர்த்தர் கவலைகளை மாற்றுகிறார், காயங்களை கட்டுகிறார். மனுஷருடைய வார்த்தைகளை தூக்கி வீசிருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிற தேவன், நான் உன் தேவன் என்று சொல்லுகிற தேவனுடைய பாதத்தில் நீங்க வந்துருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன், சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துகிற ஒரு புதிய பலன் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது, ஒரு புதிய பலன் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவின் மேல ஊற்றப்பட்ட அதே அபிஷேகம், எலியாவின் மேல ஊற்றப்பட்ட அக்கினி, ஆண்டவர் அவனை தட்டி எழுப்பினாரே, சோர்வை நீக்கினாரே, அதே அக்கினி, அதே அபிஷேகம், அதே வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. ஜெபிக்க விடாதபடி சாத்தா உங்களை கட்டி வைத்தார், கர்த்தர் கட்டுகளை நீக்கிவிட்டார், கர்த்தர் கட்டுகளை அவிழ்த்து விட்டார், கரங்களை கட்டி ஆண்டவரை நன்றியோடு, நன்றியோடு, நன்றியோடு கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது செய்ய போகிறார், ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். நீங்க என்னென்ன காரியங்கள்ல இன்னும் பதில் வரல நினைக்கிறீங்களோ அவையெல்லாவற்றிலும் கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போய் வந்தீங்க,
ஆனா கர்த்தர் தம்முடைய பலத்தினால உங்களை தட்டி எழுப்பி இருக்கிறார். இனி நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கூப்பிடும் பொழுது உங்க பக்கத்தில் ஆண்டவர் வருகிறார். உங்களுடைய ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுப்பார். உங்களோடு கூட பேசுவார். உங்களை பலப்படுத்துவார். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்களை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு புதிய பலன் இறங்கட்டும் அப்பா, ஒரு புதிய வல்லமை இறங்கட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளுடைய வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய கஷ்டங்கள் மாறட்டும் அப்பா, நெருக்கங்கள் மாறட்டும் அப்பா. பதில் கிடைக்கட்டும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பீராக. ஒரு விலையேறப்பட்ட அபிஷேக தைலம் இவர்கள் மேல் ஊற்றப்படட்டும். ஜெப ஆவி இவர்கள் மேல் இறங்கட்டும் அப்பா. இவர்கள் ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. கிருபையாய் நடத்துவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன பிரச்சனைகளோடு வந்தார்களோ இன்னைக்கு நீர் விடுதலை கொடுத்து விட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து விட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954636. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.